வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க வரோம்னா, டிஆர்பி பாலிடெக் எக்ஸாமினேஷனோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில் அனலைசிஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு, சரியா? ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஃபீமேல் வந்து 91% வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. மேல் கேண்டிடேட் வந்து 34 சீட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி சீனியாரிட்டி வந்து இங்கே வந்து ஒரு கேட்டகரியில் வந்து டிசைட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் வந்து கவர் பண்ண போகிறோம், சரியா? ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்லேருந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும், சரியா? ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஸோ டோட்டல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் வந்து 135 பேர், சரியா? ஸோ இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் எக்ஸலில் வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ட லிஸ்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த சீட்டையும் வந்து இப்போ நம்ம ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஸோ வந்து நியூவாக வந்து ஒரு எக்ஸல் சீட்டாக கிரியேட் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இதில் வந்து ரோல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, ஸோ டேட் ஆஃப் பர்த், ஜென்டர், ஸோ கம்ப்யூட்டர், அதாவது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து அவங்க எந்த கேட்டகரியில் செலக்ட் ஆனாங்க, ஸோ அவங்களோட ரிட்டர்ன் மார்க்ஸ் எவ்வளவு, பிஜி பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் எவ்வளவு, ஸோ டோட்டலாக இப்போ ஃபைனல் மார்க் எவ்வளவு, இப்போ வந்து என்ன ஏதாவது கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி என்ன, சரியா? ஸோ இது எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த ஒரே எக்ஸல் ஷீட்டில் கவர் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் தான் எடுத்திருக்காங்க, 145 பிஜி இருக்கிறதுனால ப்ளஸ் 3 மார்க்ஸ், 148 ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ அவங்க வந்து ஜென்ரல் டர்ன் ஒன்ல தான் அலகேட் ஆயிருக்காங்க, சரியா? ஸோ பட் ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து அவங்க வந்து ஜென்ரல் டர்ன் விமன்ல தான் கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலா மாத்திட்டாங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஃபில் பண்ணியிருந்தாங்க, விமன் கேண்டிடேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டர்ன் விமன்ல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விமன் இருந்தாதான் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஃபில் பண்ணாங்க. பட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைரக்டா ஜென்ரல் டர்ன் ஒன்லேயே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இங்க சிஎஸ்ல வந்து தமிழ் மீடியம் இல்லாதனால ஸோ தமிழ் மீடிய கேண்டிடேட்டுக்கும் வந்து அதாவது வந்து இங்கிலீஷ் மணி கேண்டிடேட் தான், அடுத்து வந்து தமிழ் மணி ஆர்டர்ல வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விமன் கேண்டிடேட் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் விமன் தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி கேட்டகரி என்ன இருக்காங்களோ அதில் உள்ள ஜென்ரல் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் உள்ள அதில் உள்ள தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் வந்து விமன், அதுக்கப்புறம் விமன் தமிழ் மீடியம். ஸோ இந்த ஆர்டர்ல வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இதான் வந்து அந்த ஃபுல்லான ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து ஜென்ரல் டர்ன் தான் ஃபுல்லாக இருக்கு, சரியா? ஸோ இதே இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் இதில் வந்து நம்ம மெக்கானிக்கல் பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் இல்லை. ஸோ அங்கே வந்து ஒரு 12 பேர் வந்து ஸோ சிவி அட்டன் பண்ணாமல் இருந்தாலும், ஸோ அதே மாதிரி வந்து சில ராங்கை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க சில கேண்டிடேட் எல்லாமே வந்து, அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே எல்லாமே வந்து மெரிட் பேஸ் இதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு, சரியா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வந்து ஸோ இங்கே தான் ரிஜெக்ஷனு. ஸோ ஜென்ரல் டர்ன் அவங்க வந்து ஓசி கேண்டிடேட்டு, ஸோ 123 மார்க் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு கேட்டகரி கட் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக காட்டியிருக்கேன், 132 தான் வந்து ஜென்ரலில் கட் ஆஃப் மார்க், சரியா? ஸோ அதனால் வந்து இங்கே செலக்ட் ஆகலை, சரியா? ஸோ இதே மாதிரியே தான் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரிஸ், அடுத்தடுத்து பிசியில் செலக்ட் ஆகலைன்னா அதுக்கு அந்த கட் ஆஃப் வந்து அவங்க வந்து ரீச் பண்ணலன்னு அர்த்தம், சரியா? ஸோ இங்கே வந்து 123 வரை தான் பிசியில் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே 119 ஸோ எடுத்த மார்க் வந்து இங்கே செலக்ட் ஆகலை, சரியா? ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரே மார்க் வந்து டிசைட் ஆகணும் சொல்லியா, சீனியாரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அதாவது இந்த பிசி முஸ்லீம் விமனில் வந்து 116 ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டு, சரியா? இங்கே வந்து செலக்ட் ஆகலை அவங்க வந்து. பட் ஆனால் இங்கே வந்து அதே 116 மார்க் வந்து இங்கே ஒரு ஆள் செலக்ட் ஆயிருக்காங்க, முகமது ஃபாத்திமாவில் வந்து. இவங்க வந்து பிசியும் ஜென்ரல் இருந்தாங்க ஆக்சுவலாக, இவங்களுக்கு வந்து ரிட்டர்னில் 106 மார்க் தான், பட் அவங்க வந்து 116 ரிட்டர்னில் எடுத்திருந்தாங்க. பட் அவங்களுக்கு வெயிட்டேஜ் எதுவும் இல்லை, இவங்களுக்கு வந்து 10 மார்க் டோட்டல் ஃபுல் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ 116 இவங்க வந்துட்டாங்க, அவங்களும் 116 தான். பட் சீனியாரிட்டியில் எகெயின் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, 1918 இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு வந்து சீட் வந்து அலகேட் ஆயிருக்கு, இவங்களுக்கு வந்து சீட் அலகேட் ஆகலை, சரியா? ஸோ அது ஒன்று தான் வந்து இங்கே சீனியாரிட்டி டிசைட் ஆகிற ஃபேக்டர். மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து 1/1 அது ரெகுலராக தான் ஃபுல்லாக இருக்கு, சரியா? ஸோ இதே தான் வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து வித்தவுட் வந்து பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ ஒரு இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ இந்த லாஸ்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து வித்தவுட் போட்டிருக்காங்க, சரியா? ஸோ மற்றபடி வந்து எல்லாமே ரெகுலராக தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள கட் ஆஃப் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டர்னு, ஸோ மொத்தம் 23 வேகன்சி. ஸோ சிவிக்கு வந்து கூப்பிட்டது வந்து 44 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த 44 பேரில் வந்து 42 பேர் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்துட்டாங்க. ஏன் சார் 23 தான் வேக்கன்ட்டுன்னா, இங்கே வந்து மற்ற கேட்டகரியும் இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து தமிழில் இருக்குது சான்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி கேட்டகரியிலையும் சான்ஸ் இருக்குது. இந்த 44 பேரில் 42 பேருக்கு வந்து ஜாப் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் மாதிரி இந்த கேட்டகரியில் வந்து சிவி கூப்பிட்டது 120, இப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷனில் 132, அதாவது வெயிட்டேஜ் மார்க்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அவங்களோட பிஜி
பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல உள்ளது 132. இங்க வந்து இந்த சிவில கூப்பிட்ட ரெண்டு பேர் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க இல்லையா, சோ அவங்களோட மார்க் என்ன, ரெண்டு பேருமே ஓசி கேண்டிடேட். 123 122 தான் அவங்களோட ரிட்டர்ன் மார்க். மேபி உங்களுக்கு வெயிட்டேஜ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால வந்து இங்க வந்து உள்ள வரல. சரியா சார், சப்போஸ் இருந்தாலும் 132 வரைக்கும் வரல, வெயிட்டேஜ் இருந்தாலுமே வந்து 132 வரைக்கும் வர முடியல, அதனால இவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இங்க 23 வந்து 22 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, ஒரு கேண்டிடேட் வந்து பெர்சன்ட் டிசேபிள் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் டன் தமிழ், ஸோ இங்கே வந்து 6 வேக்கண்ட்டு, ஸோ 6 இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 129. சரியா சார், 129 வரை ஃபில் ஆயிருக்காங்க. ஆக்சுவலாக சிவி கூப்பிட்டது இங்கே 11 பேர், இந்த 11 பேரில் 8 பேர் வந்து இங்கே சூஸ் பண்ணிட்டாங்க. சரியா சார், இங்கே ஒரு 3 பேர் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க, அந்த 3 பேரோட மார்க் இதுதான் 119 119 118. ஸோ பிசி வந்து சரி. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டர்ன் விமன் கேண்டிடேட்டு, ஸோ இங்கே 10 வேக்கண்ட்டு தான். ஸோ 10 வேக்கண்ட்டில் 9 பேர் வந்து இங்கே ரெகுலராக ஃபில் பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் வந்து பெர்சன்ட் டிசபிலிட்டி. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 129 வெயிட்டேஜ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில். இதுக்காக இந்த கேட்டகரியில் 18 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த 18 பேருமே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த 18 பேருமே வந்து மற்ற கேட்டகரியில் இருப்பாங்க, அவங்க ரெஸ்பெக்டிவ் கமிட்டி கேட்டகரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இங்கே ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜென்ரல் டேன் விமன் டேனில் அட்டன் பண்ண 4 பேர் அட்டன் பண்ணாங்க, 4 பேருக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதில் இங்கே 2 வேக்கண்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் 128 தான். சரியா, ஸோ அதே மாதிரி இங்கே பிசி ஜென்ரல், ஆக்சுவலாக பிசி ஜென்ரலில் வந்து அந்த கேட்டகரிக்கு கூப்பிட்டு 34 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, பட் 34 வந்து 5 பேர் தான் வந்து இங்கே செலக்ட் ஆயிருக்காங்க. சரியா, அதாவது CV2 ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டோட இந்த 34 5 தான் செலக்ட் ஆயிருக்கு, பட் இந்த கேட்டகரிக்காக 19 வேக்கண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து 17 ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ஃபுல்லாக இருக்குது சார், இங்கே 5 தானே இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து வந்திருப்பாங்க. ஜென்ரல் டேன் இருக்காங்க இல்லையா, மேலே ஜென்ரல் டேன் ஜென்ரல், ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம், ஜென்ரல் டேன் விமனு, ஜென்ரல் டேன் விமன் தமிழ் மீடியம். ஸோ அங்கே உள்ள கேண்டிடேட் வந்து இங்கே வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து 123 இந்த கேட்டகரிக்கு. அதே மாதிரி பிசி தமிழ் மீடியம், ஆக்சுவலாக வந்து இங்கே 5 வேக்கண்ட்டு, இதில் வந்து 21 பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக 21 பேர் கூப்பிட்டுருந்தது. இந்த 21 பேருமே ரிஜெக்டட் தான், யாருமே இங்கே செலக்ட் ஆகலை. ஆக்சுவலாக இந்த 5 சீட்டுமே எப்படி ஃபுல்லாக இருக்குன்னா இங்கேருந்து வந்துட்டாங்க, எல்லாமே வந்து ஜென்ரல் டேனில் தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் 120 அதோடு முடிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே சிவியில் கூப்பிட்ட 21 பேரோட மார்க் வந்து 110 and 109 இந்த ரெண்டு தான் இருந்தது. சரியா, ஆக்சுவலாக இந்த தமிழ் மீடியம்னு போட்டதில் வந்து யாருமே வந்து இதுக்காக கூப்பிட்டதில் வந்து யாருமே செலக்ட் ஆகலை. சரியா, ஸோ இது எல்லாமே வந்து எங்கேருந்து செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜென்ரல் டேன், ஆக்சுவலாக அதில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து இங்கே வந்து ஃபுல் ஆகிட்டாங்க. ஸோ ஏன்னா இங்கே தமிழ் மீடியங்கிற சிஎஸ்சிக்கு எதுவும் கிடையாது, ஸோ இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட் தான் இங்கே உள்ள வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பிசி முஸ்லீம், ஸோ இங்கே வந்து 9 வேக்கண்ட்டு, ஸோ இதில் வந்து 18 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த 18 8 பேருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 9 இங்கே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 121. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இப்போ காட்டியிருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் கூப்பிட்டது 4 பேர், ஸோ 4 பேருமே கிடைக்கல. ஏன்னா வந்து இங்கே பிசி விமனில் வந்து கிடைக்கலைன்னா அடுத்து அவங்க விமன் தமிழ் மீடியத்தில் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ அந்த மாதிரி தான் இங்கே 2 பேர் எடுத்திருக்காங்க. சரியா, ஸோ இங்கே வந்து 4 பேர் இருந்தாங்க இல்லையா, ஸோ 4 பேரோட மார்க் 114 113 தான் இருந்துச்சு, இவங்க யாருக்கும் கிடைக்கல. அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரல் கேட்டகரி, ஸோ இங்கே 2 வேக்கண்ட் ஃபுல் ஆயிடுச்சு. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 127. சரியா, இங்கே 3 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் வேலை கிடச்சிருக்கு. சரியா, ஸோ 2 பேர் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி பிசி முஸ்லீம் தமிழ் மீடியத்தில் கூப்பிட்டது 2 பேர், அதில் யாருக்குமே வேலை கிடைக்கல. ஸோ லாஸ்ட் மார்க் வந்து 121. இவங்க வந்து இதில் வந்து ஃபுல் ஆகிட்டாங்கன்னா வந்து இங்கே இதர் ஜென்ரலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பிசி முஸ்லீம் கோட்டாவில் இங்கே கூப்பிட்ட ஒரு ஆள் வந்து இங்கே ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இங்கே தான் இப்போ நம்ம சீனியாரிட்டி டிசைடர் பார்த்தோம் இல்லையா, ஸோ 2 பேர் வந்து 116 இருந்தாங்க, இவங்க வந்து சீனியாரிட்டினால வந்து இந்த 116 பிசி முஸ்லீம் விமன் அந்த கேட்டகரியில் உள்ளே வந்துட்டாங்க. சரியா, இங்கே 4 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, அதில் ஒரு ஆள் தான் வேலை கிடச்சிருந்தது. சரியா, இங்கே 2 சீட்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து எங்கே இருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரியிலே இருந்தாங்க. சரியா, ஸோ பிசி முஸ்லீம் கேண்டிடேட் அங்கே இருக்காங்க, ஸோ அங்கே சீட்டு கிடைக்காதனால அவங்க வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரிக்கு உள்ள வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் வந்து 116. அடுத்து எம்பிசி ஜென்ரல், 15 வேக்கண்ட்டு, 14 கடைசி ஃபுல்லாக இருக்கு, 119 லாஸ்ட் மார்க்கு. இந்த கேட்டகரிக்கு வந்து கூப்பிட்ட சிவி வந்து 28 பேர், அதில் 10 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சரியா, ஸோ அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு அஸ் யூஸ்வல் யாருமே செலக்ட் ஆகலை. இதுக்குன்னு கூப்பிட்டது, அதாவது எம்பிசி தமிழுக்குன்னு 9 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, 9 பேரில் யாருமே செலக்ட் ஆகலை. இந்த 4 வேக்கண்ட்டுமே வந்து அதர், அதாவது எம்பிசி ஜென்ரல் அதுலேருந்து ஃபுல்லாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மேலே ஜென்ரல்லேருந்து ஃபுல்லாக இருக்கும், 116 லாஸ்ட் மார்க். அதே மாதிரி எம்பிசி விமன், ஸோ 7 வேக்கண்ட்டு, லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் 116. ஸோ இங்கே 14 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, 8 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து விமன் தமிழ் மீடியம், ஸோ ஒரு சீட்டு ஃபுல்லாக இருக்கு, 115 லாஸ்ட். சரியா, ஸோ இங்கே 2 பேரை இதுக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அந்த 2 பேருக்குமே யாருக்குமே சீட்டு கிடையாது. அதே மாதிரி எஸ்சி ஜென்ரல், எஸ்சி ஜென்ரலில் 12 வேக்கண்ட்டு, 12 சீட்டுமே ஃபுல்லாயிருச்சு. லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 108.
இங்க 24 பேரை கூப்பிட்டிருந்தாங்க, அதுல 24ல 9 பேர் தான் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் இந்த கேட்டகரியில கூப்பிட்டதுல வந்து சரியா. ஸோ அதே மாதிரி எஸ்சி தமிழ் 3 வேக்கன்ட், 3ல வந்து 3மே ஃபுல் ஆயிருச்சு. 107 லாஸ்ட் கட் ஆஃப். ஆக்சுவலாக இந்த கேட்டகரியும் கூப்பிட்டது 11 பேர், 11 பேருக்கு யாருக்குமே கிடைக்கல சரியா. அதே மாதிரி எஸ்சி விமன், ஸோ இங்கே வந்து 5 வேக்கன்ட், 10 பேரை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் 10 பேரில் வந்து 9 பேர் ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சரியா. ஸோ இங்கே 5 பேருமே டேரெக்டாக ஃபுல் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஆக்சுவலாக அந்த ரிமைனிங் 4 பேர் வந்து அவங்களுடைய விமன் தமிழ் மீடியம் அப்படி இல்லைன்னா எஸ்சி ஜென்ரல் இந்த இதுக்குள்ள போய் ஃபுல் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து லாஸ்ட் கட் ஆஃப் 109, அடுத்து 108. இங்கே எஸ்சி விமன் தமிழ் மீடியம் 2 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, 2 பேருமே கிடைக்கல. இந்த ஒரு ஆள் வந்து ஆக்சுவலாக வந்து விமன் கோட்டாலேருந்து ஃபுல் ஆயிட்டாங்க 108 லாஸ்ட் மார்க். அதே மாதிரி எஸ்சிஏ ஜென்ரல் 2 பேர் தான் சரியா. ஸோ 4 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, அதில் 3 பேர் ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து 2 பேர் 110 லாஸ்ட் மார்க். அடுத்து எஸ்சிஏ தமிழ் மீடியம் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் 109, ஒரு சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு சரியா. ஸோ இதுக்கு வந்து தமிழ் தனியாக வேக்கன்ட் கிடையாது. அடுத்து விமன் தமிழுக்குன்னு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருந்திருந்தது, அது வந்து 103 லாஸ்ட் கட் ஆஃப். இது வந்து பேக்லாக் வேகன்சி ஒன்று கொடுத்துருந்தாங்க எஸ்டிக்கு, அது 2 பேரை கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு ஆள் செலக்ட் ஆயிருக்காங்க 109 லாஸ்ட் கட் ஆஃப் சரியா. அடுத்து எஸ்டி தமிழ் மீடியத்துக்கு ஒரு வேக்கன்ட்டு, ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து யாருமே செலக்ட் ஆகலை. ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள 2 பேரை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அந்த 2 பேரில் வந்து ஒரு ஆள் இங்கே எடுத்துட்டாங்க, ஒரு ஆள் இங்கே எடுத்துட்டாங்க. இந்த 2 பேருக்கு ஆக்சுவலாக இந்த கேட்டகரியில் கூப்பிட்டு யாருமே செலக்ட் ஆகலை. ஏன்னா தமிழ் மீடியங்கிறது இங்கே கிடையாது, அதனால ஸ்டார் மார்க்கே போட்டிருந்தோம் சரியா. ஸோ டோட்டலாக வந்து ரெகுலரில் வந்து 130 சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ ஆக்சுவலாக இந்த நம்பர் தான் வந்து இந்த காக கூப்பிட்டதில் எத்தனை பேர் இங்கே செலக்ட் ஆயிருக்காங்க, இது வந்து டோட்டல் ஃபைனல் செலெக்ஷனு, இது வந்து லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் சரியா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து ஃபீமேல் 130 பேரில் வந்து இதில் வந்து 91 பேர், ஆக்சுவலாக 134 பேர் அந்த பர்சன் வந்து டிசேபிள் சேர்த்தோம்னா, ஸோ 91 ஃபீமேல் கேண்டிடேட்டு, மேல் கேண்டிடேட் 43 பேர் இருக்காங்க சரியா. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி வந்து பர்சன் வித் கேட்டகரியில் வந்து, ஸோ இங்கே வந்து ஒரு வேக்கன்ட்டு, ஸோ வந்து ஃபுல்லாக 2 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் 77. ஆக்சுவலாக இது எப்படி ஆயிடுச்சுன்னா, பிசியில் கூப்பிட்டவங்க வந்து ஜென்ரல் எடுத்துட்டாங்க, ஜென்ரலில் கூப்பிட்டது வந்து பிசிக்கு வந்து போயிட்டாங்க சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருந்ததுனால ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு மார்க் வந்து பிசி கேட்டகரி 1 எடுத்திருந்தாருன்னா 72 இருந்தாங்க, அவங்களோட வெயிட்டேஜ் 5 மார்க். ஸோ ஃபைனலாக 77 வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவர் வந்து 75 தான், அவங்க வந்து செகண்டதுனால இங்கே போயிருச்சு அவ்வளோதான் சரியா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் விமன், ஸோ பர்சன்ட் டிசேபிள் லாஸ்ட் மார்க் 72, எம்பிசிக்கு லாஸ்ட் மார்க் 103. ஸோ இதான் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட் வந்து வித்துகள் சரியா. ஸோ இங்கே ஒரு 4 சீட்டு, இங்கே ஒரு 130. ஸோ டோட்டலாக 134 வித்துகள் சேர்த்திங்கன்னா 135 சரியா. ஸோ ப்ராப்பராக தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டீட்டெயில்டு அனாலிசிஸ். ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்குன்னா, அந்த நம்மளுடைய அலோகேஷன் தான் சரியா. ஸோ இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரி எப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்ன், ஜென்ரல் டர்ன்லேயே வந்து விமன் கேண்டிடேட்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட் இதில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபுல் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு எது போயிருக்காங்க, ஜென்ரல் டர்ன் தமிழ் கேட்டகரி போயிருக்காங்க. அது ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் ஜென்ரல் டர்ன் விமன் கேட்டகரி போயிருக்காங்க. ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ரிவர்ஸில் இருந்தது, ஜென்ரல் டர்ன் விமன் ஃபஸ்ட்டில் ஃபில் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் விமன் தமிழ் மீடியம் ஃபில் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல், ஜென்ரல் டர்ன் தமிழ் இருந்தது. பட் இங்கே வந்து வெர்டிகல் ரிசர்வேஷனில் ஸோ வந்து அதே தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் தமிழ், அதுக்கப்புறம் விமன், அதுக்கப்புறம் விமன் தமிழ், அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டியில் எது இருந்தாங்களோ அது, அதாவது ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் விமன். ஸோ இந்த ஆர்டர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க சரியா. இது டோட்டலாக வந்து ஓவரால் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை போய் சொல்லியிருந்தோம், அரௌண்ட் வந்து 70% வந்து ஃபீமேல் கேண்டிடேட் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இருந்தாங்க சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் செலெக்ஷன்லேயே அரௌண்ட் வந்து 67% வரைக்கும் வருது, ஃபைனலில் ஃபீமேல் கேண்டிடேட் தான் இருக்காங்க. ஏன்னா 91 ஃபீமேல் கேண்டிடேட் தான், ஸோ மேல் கேண்டிடேட் 43 தான் சரியா. ஸோ இதான் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் மாதிரி இங்கே பார்த்துங்க. இந்த லாஸ்ட் கடைக்கில் 132, 129, 129 இதை வந்து கூட்டினது, இதான் வந்து லாஸ்ட் மார்க் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆனது சரியா. ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் ஒவ்வொரு கேட்டகரி செலக்ட் ஆன லிஸ்ட் இருக்கு, இதில் வந்து எவ்வளோ பேர் இங்கே அட்டன் பண்ணியிருந்தாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் ஆனது, அந்த ஷார்ட்லிஸ்டரில் எத்தனை பேர் இங்கே செலக்ட் ஆயிருக்காங்கிற லிஸ்ட் இருக்கு சரியா. ஸோ உங்கள் கேட்டகரிக்குள்ளே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துங்க சரியா. ஸோ இதான் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்டோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் சரியா. ஸோ இதை வர வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. Kattrathume Karpom Karpippom. Thank you. We will meet in the next video. Thank you.